ஹலோ ஆல், வணக்கம். சண்டே டபுள் ஹெடர், அதுல மொத மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். எங்க அப்படின்னா வாங்கடேல. கடைசியா ராஜஸ்தான் ராயல்ஸ்ல வந்து ஒரு சிறப்பான ஒரு அடி வாங்கினாங்க மும்பை. அந்த அடியை வாங்கிட்டு ஒரு பிரேக் இருந்தது, ஒரு 5 டேஸ் பிரேக்னு நினைக்கிறேன். திருப்பி அதே வாங்கடே, ஆனா வந்திருக்கதோ வந்து டெல்லி கேபிட்டல்ஸ். ஸ்பீடாக வெல்கம் டு த ஷோ. எம்ஐ என்ன ஆயிட்டு இருக்கு, எம்ஐக்கு டிசிக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் நடக்க விளையாடுற மேட்ச்ல என்ன ஆக போகுது, உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? இல்ல, இப்ப மும்பைக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, ரெண்டு டீம் தான் மேல இருக்கு, மத்தவங்க எல்லாமே ரெண்டு 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 தோத்துருக்காங்க. அப்படிங்கும் போது இப்ப ஒரு நாலு டீம் அன்பீட்டனா இருந்து, அதுக்கப்புறம் மிடில்ல வந்து ஒரு மூணு டீம் இருந்து, அப்புறம் மூணு டீம் எல்லாமே தோத்துட்டா, இப்பயே பார்த்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். மூணுக்கு மூணு தோத்தது. இப்ப அவங்க ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே வில் பி அஹெட் ஆஃப் டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸும் ஸ்ட்ரகிளிங்க, ஆர்சிபியும் மூணு தோத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்னா, தே கோட் அ சான்ஸ் டு கம் பேக் அண்ட் தே போல்ஸ்டர்ட் பை த ரிட்டர்ன் ஆஃப் சூரியகுமார் யாதவ் ஜாயினிங் த கேம்ப். ஆடுவாரா தெரியாது, பட் இஸ் ஆல்ரெடி இன் த ஸ்குவாட். நீங்க சொன்ன மாதிரி மும்பாயில வந்து ஒரு செமடி வாங்கினாங்க. இப்போ மும்பாய் என்னன்னா, உங்களுக்கு எப்படியும் வந்து உங்களுக்கு அந்த 4 o'clock மேட்ச்லயும் உங்களுக்கு அந்த ட்ரூ பவுன்ஸ் ஃபர்ஸ்ட் 6 to 8 overs இருக்கும். லாஸ்ட் டைமே என்ன சொன்னோம், பவர் பிளேல ஃபாஸ்ட் போலர்ஸ் வில் கம் இன் டு த பிக்சர். அதனால பவர் பிளேல விக்கெட் கொடுக்காம ரன்னே வரலனாலும் பரவாயில்ல, பவர் பிளேல ஒரு விக்கெட் மேல போக கூடாது அப்படின்னு சொன்னோம். இப்ப லாஸ்ட் இயர் வந்து இப்போ ஐபிஎல்ல வந்து என்னன்னா, 198 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 196 பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் நம்ம சொல்லும் போது, மும்பை எண்டிங் அப் வித் 125 for 9 இஸ் நாட் கோயிங் டு டேக் தெம் எனிவேர் ஈவன் திங்க் அபவுட் கம்பீட்டிங் இன் த கேம். ஸோ அதனால இப்போ உங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட் இதுலயும் பாத்தீங்கன்னா, 7 matches பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 தான் ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் வந்து 5 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இன்னொன்னு சொன்னோம், இம்போசிங் சேசஸ் எல்லாம் நடந்திருக்காங்க. 186 for 5 பை மும்பை இன் 17.4 overs, 214 for 4 எம்ஐ வர்சஸ் ஆர் ஆர் இன் 19.3 overs, 200 for 4 எம்ஐ 16.3 overs வர்சஸ் ஆர்சிபி, 201 for 2 18 overs எம்ஐ வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். ஸோ இந்த மாதிரி போயிருக்குங்கும் போது நீங்க வந்துட்டு யூஆர் டம்பிளிங் டு 125 for 9 அப்படின்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். நம்ம பேட்டர்ன் எப்படி சொன்னோம், பவர் பிளேல 45 for 1 மும்பை, 46 for 4 கேம் ஓவர், 46 வந்துட்டாங்க, அந்த நம்ம சொன்ன 45 for 4. ராஜஸ்தான் பாத்தீங்கன்னா 46 for 2 அந்த சேசிங் 126, அதுக்கப்புறம் கேமே கிடையாது. 7 to 10 அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து ஓரளவுக்கு நம்ம என்ன சொன்னோம், 33 for நோலாஸ் ஆடணும், அங்கேயும் 78 for 1 வரணும். இப்ப இவங்க 31 for 1 வந்தாங்க, அந்த கரெக்டான நேரத்துல ஹர்திக் பாண்டியா அவுட் ஆகி, நம்ம சொன்னது 10 overs 78 for 1. எம்ஐ வந்து 77 for 5, அகெயின் தே ஆர் இன் பார் வித் ஸ்கோர், பட் 4 wickets லாஸ்ட் மோர், கிரீம் ஆஃப் தட் பேட்டிங் இஸ் கான் வித் ஸ்கை நாட் தேர். இவங்க பாத்தீங்கன்னா 10 overs 73 for 3, அதுக்கப்புறம் 11 to 15 ஒரு மொமெண்டம் வரணும், தட் இஸ் 45 for 1. ஸோ 133 for 3 இருக்கணும். 11 to 15 இவங்க 25 for 2, 102 for 7 கேம் ஓவர் அண்ட் என்ட் அப் வித் 125, தட் இஸ் 70 runs ஷார்ட். அதுக்கப்புறம் ராஜஸ்தான் பாத்தீங்கன்னா 11 to 15 15 overs முடியும் போது 111 for 4, இட்ஸ் அ மியர் ஃபார்மாலிட்டி டு க்ளோஸ் த கேம் ஆல். இப்ப இங்க ஒன்னே ஒன்னு என்ன சொன்னோம்னா, சீமாஸோட ஓவரால் எக்கானமி 10.78, ஸ்பின்னர்ஸ் 8.75, ஆனா பவர் பிளேல வந்து 22.4 ஸ்ட்ரைக் ரேட் இருக்கிற சீமாஸ் ஃபர்ஸ்ட் 8 overs தட் ஸ்ட்ரைக் ரேட் கோஸ் டு 15.2. எவ்ரி 15 balls நாங்க விக்கெட் எடுக்கிறோம்னு சொல்லும் போது, தட் இஸ் அ ஃபேஸ் தே ஷுட் ஹவ் பிளேட் வெல். அதுக்கப்புறமும் சொன்னோம், இப்ப வந்து அவங்க பேட்டிங்கும் கொஞ்சம் அப்படியே இதுவா இருக்கு. என்னன்னா, ஒரு மேட்ச் வந்துட்டு ரஷீத் கானுக்கு பயந்துன்னு டிம் டேவிட எக்ஸ்போஸ் பண்ணாம இருந்தாங்க, இந்த மேட்ச் என்னன்னா சஹலுக்கு பயந்துன்னு பியூர் சாவ்லா இறக்கி விடுறாங்க. இவ்வளவு கோடி கொடுத்து ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேட்டரை நீங்க எடுத்துன்னு வந்துட்டு சஹலுக்கு பயந்துன்னு, ரஷீத் கானுக்கு பயந்துன்னு, அப்கோர்ஸ் தே ஆர் கிரேட் போலர்ஸ், பியூர் சாவ்லாவெல்லாம் நீங்க ப்ரமோட் பண்ணீங்கன்னா, இது வந்து ஒரு ஒரு 16 வயசு மெச்சூரிட்டி இருக்கிற கோச்சிங் ஸ்டாஃப் திங்கிங் இது, விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிசப்பாயிண்டிங் ஃப்ரம் அ பிரான்ச்சைசி லைக் மும்பை, விச் ஹஸ் ஆல்வேஸ் செட் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ். இன்னொன்னு சொன்னோம், முகமது நபி ஆடணும், அது இஸ் கோயிங் டு லென் தட் ஏன்னா சாலிடிட்டி இன் தம் அட் நம்பர் 7. இஃப் தே கொலாப்ஸ் சொன்னோம், நம்பர் 7 உங்களுக்கு பியூர் சாவ்லா வர்றது எப்படி இருக்கு, முகமது நபி வர்றது எப்படி இருக்கு,
தே ஆர் ஆல்சோ மேக்கிங் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் ஒன் இட் கம்மிங் டு த பிளேயிங் லெவன். ஓகே, ஐ எம் அ ஃபேன் ஆஃப் மொபாக்கா, சப்போர்டட் இம் லாஸ்ட் கேம், ஹி வாஸ் பெட்டர் கம்பேர்ட் டு த ஃபர்ஸ்ட் கேம், கார்னேஜ் வாட் ஹி ரிசீவ். நவ் தே ஹவ் ரீச்ட் அ ஸ்டேஜ் இன் த பேக்கப் பாலிசி, வி வில் தே த டேலண்ட் இருக்கு, இது அதெல்லாம் இனிமே பேசி பிரயோஜனம் இல்லை. நாளுக்கு நாலு வாங்கினாங்கன்னா கடைசி பிளேஸ் கன்ஃபார்ம்டு. ஸோ நுவான் துஷாரா ஆஸ் டு கம் பேக். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களோட பிளேயிங்ல எப்படி போகணும்னா, ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், நமன்தீர், திலக் வர்மா, டிம் டேவிட், ஹர்திக் பாண்டியா, முகமது நபி, ஜிரால்டு கூட்ஸியே, பியூட் சாவ்லா, ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் நுவான் துஷாரா. ஸ்கை ரெடி ஆயிட்டார்னா, ஸ்கை கம்ஸ் இன் அஸ் அ இம்பாக்ட் சப், அவர் இல்லைன்னா நேஹல் வதேரா. இதுதான் வந்து இவங்களோட ரைட் காம்பினேஷனு. இங்க ஃபயர் பவர் பாருங்க, நுவான் துஷாரா உங்களுக்கு ஜிரால்டு கூட்ஸியே இருந்தாருன்னா, ஹர்திக் பாண்டியாவும் இருக்காரு, அவங்க எப்படி யூஸ் பண்ணோம்னா, பும்ராவை ஒரு ரெண்டாவது ஓவர் கொடுத்துட்டு அவர் விக்கெட் எடுக்கல, இல்ல அடுத்த போலர்ஸ் ஃபயர் பண்றாங்கன்னா, பும்ராவை அப்படியே பதுக்கிட்டு பவர் பிளேல மிடில் ஓவர்ஸ்ல கொண்டு வந்து அட்டாக் பண்ணோம். எப்படி அட்டாக் பண்ணோம்னா, அந்த பக்கம் முகமது நபி சல்லி ரன்னு கொடுக்க மாட்டாரு, அவரு ஒரு பக்கம் நபி ஒரு பக்கம் அவரு, ஒரு நாலு ஓவர் ஸ்குவீஸ் பண்ணாங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல, தே கேன் கெட் த கிரீம் அவுட் ஆஃப் தேர் பேட்டிங், பிகாஸ் டிசிஸ் பேட்டிங் இஸ் ஆல்சோ நாட் பீன் கன்வின்சிங். அதுக்கப்புறம் உங்களுக்கு பியூஷ் சாவ்லா இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் போது, திஸ் இஸ் த பொட்டன்ட் டீம் ஆக்சுவலி விச் லுக்ஸ் வெரி குட். இப்ப இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, நல்ல டீமை வச்சுன்னு சரியான காம்பினேஷன் செலக்ட் பண்ணாம இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. This is the team they should go on. Hopefully they will do this. இப்ப டிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா, they got injury problems. Last match குல்தீப் ஆடல, முகேஷ் குமார் ஆடல, பட் சொல்லிட்டே இருக்காங்க லாஸ்ட் மேட்சே குல்தீப் ரெடி அப்படின்னு சொன்னாங்க, இந்த மேட்ச் வந்து முகேஷ்குமாரும் ரெடி அப்படின்றாங்க, நமக்கு தெரியல. பட் த பிளேயர்ஸ் அவைலபிள் ஆன் ஃபார் செலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேவிட் வார்னர் இஸ் கோயிங் டு ஓபன் வித் பிருத்விஷா, மிச் மார்ஷ், பண்ட், ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், அபிஷேக் போரல், இஷாந்த் சர்மா, சுமித் குமார், கலீல் அகமது அண்ட் ஆண்ட்ரிக் நார்த்தியே. இப்ப இவங்களுக்கு வந்துட்டு, இப்போ முகேஷ்குமார் வந்து ஃபிட் ஆனார்னா, முகேஷ்குமார் வில் டெஃபினெட்லி கம் இன் அஸ் அன் இம்பாக்ட் சப். குல்தீப் ஃபிட் ஆனார்னா, குல்தீப் வில் ஜஸ்ட் கெட் இன் டு த பிளேஸ் ஆஃப் சுமித் குமார். ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு இதுவா இருக்கும். இங்க வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த ஆறு ஓவர்ல 45 ரன் விக்கெட்டு கொடுக்காம ஆடக்கூடிய அந்த டாப் ஃபோர் யாரு? ரோஹித் சர்மா நல்லா ஆடிட்டு இருக்காரு, இஷான் வந்து ஸ்லோவா வந்துட்டு இருக்காரு, பட் அந்த ஃபுல் ஃபார்முக்கு வரல. நமன்தீர் இஸ் அ கை ஹூஸ் கோயிங் டு கம் அண்ட் அட்டாக், ஹி கேன் கெட் யூ அ குயிக் ஃபயர் 25 ஆர் கெட் அவுட். திலக் வர்மா இஸ் சம்மன் ஹூ கேன் இன்வெஸ்ட் ஆன், இந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஆடுவாரு. வார்னர் நல்லா ஆடிட்டு இருக்காரு. பிருத்விஷா இஸ் அகெயின்ஸ் த சேம், அவர் 10 மேட்ச் நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு 4 மேட்ச் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு, 6 மேட்ச் ஃபெயில் ஆறுவாரு. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். மார்ஷ் வந்து பெருசா வந்துட்டு இந்த இதுக்கு வரல, ஒரு சீனுக்கு வரல. பண்ட் ஸ்லோலி ஸ்டார்டட் பிளேயிங் வெல் அப்படிங்கும் போது, அந்த ஒரு இதை பார்த்தீங்கன்னா, வென் யூ சி ரோஹித் சர்மா, வென் யூ சி திலக் வர்மா, டூ சாலிட் பேஸ் அவுட் தேர், இஷான் கிஷான் மைட் கம் இன் டு ஃபார்ம், நமன்தீர் இஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ன்றதுனால அந்த செட் பண்றது இந்த 8 ஓவர்ல அந்த எட்ஜ் வந்து அவங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இங்க சொல்லிட்டோம், கடைசி வந்து 5 ஓவர்ல 65 ரன் போகும்னு. மிடில் அண்ட் லோயர் ஆர்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் தே பிளே முகமது நபி, இப்ப சூரியகுமார் கம்ஸ் இன் டு த பிக்சர், சூரியகுமார் யாதவ், டிம் டேவிட், ஹர்திக் பாண்டியா, முகமது நபி, இட் லுக்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா, ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் அ குட் பிளேயர், தெர் இஸ் நோ செகண்ட் தாட்ஸ், இஸ் கோயிங் டு பி அகேன்ஸ்ட் அ குவாலிட்டி அட்டாக். அக்ஷர் பட்டேல் இஸ் ஆல்வேஸ் அ பேங்க், இஸ் கோயிங் டு கெட் யூ த 20 ரன்ஸ், வாட் பேஸ் இஸ் ஹி கோயிங் டு கெட் யூ டோன்ட் நோ. அபிஷேக் போரல் ஹஸ் காட் த கேப்பபிலிட்டி ஆஃப் பிக் ஹிட்டிங், பட் கேன் ஹி வின் அ கேம் ஆன் இஸ் ஓம் தெரியாது அப்படிங்கும் போது அந்த எட்ஜும் மும்பாய்க்கு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய எபிலிட்டி, ப்ரொவைடட் இட் தே ஹாவ் திஸ் பொட்டன்ட் ஃபோர் ஃபாஸ்ட் போலர்ஸ் ஆஃப் ஜிரால் கூட்ஸியே, நுவான் துஷாரா, பூம்ரா அண்ட் ஹர்திக் பாண்டியா, கம்பேர்ட் டு ஆண்ட்ரிக் நார்கே ஹூ ஜஸ்ட் லீக்கிங் ரன்ஸ் லைக் எனி திங், வென் ஃபார் 59 இன் 4 ஓவர்ஸ். பழைய நார்கே நம்ம பார்க்கல. கலீல் அகமது இஸ் போலிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல், இஷாந்த் சர்மா இஸ் ஆல்சோ போலிங் வெல், பட் இஸ் இ த்ரெட்டனிங், ஐ டோன்ட் நோ. முகேஷ்குமார் உள்ள வந்தாலும் பாத்தீங்கன்னா, இந்த பிச்சில் வந்து அவருக்கு டெஃபினட்டா எடுக்கும், பட் ஸ்டில் அந்த போலிங் அட்டாக் போகும்போது அந்த எட்ஜும் டெஃபினட்டா மும்பை ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கிறதுனால, ஐ திங்க் மும்பை வில் கோ வித் ஹெவி எட்ஜ் ஆஃப் 55-45. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இந்த தரம் வான்கடையில திருப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல 4-4 கேபிட்டல்ஸ்ல டெல்லி அப்படிங்கிறீங்களா? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? 4-4 வந்தா கேப்டனை மாத்த வேண்டிய வரும் மும்பைன்னு நினைக்கிறேன். பட் வாங்கடையில டே கேம் இவ்வளவு தூரம் நீங்களும் சொல்றீங்க பீட்டர், ஐ அம் இன்க்ளைன் டு கோ வித் யூ தான்.
லாஸ்ட் டைம் நான் மாத்தி சொல்லணும்னு நினைச்சேன், பட் திஸ் டைம் சம்பவம் நாளுக்கு நாள் தோத்துருவாங்களா? தே ஆர் நாட் பிளேயிங் அஸ் அ டீம், வி நோ தட். நிறைய கேப்ஸ் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி துஷாரா விளையாடுவாங்களான்னு எனக்கு தெரியல. திருப்பி லூக் கூட விளையாடுவாங்க, அவங்க பருத்தி மூட்டை திருப்பி இங்க இருந்தா வரப்போகுது. நபியும் விளையாடுவாங்களான்னு தெரியல, பட் ஸ்டில் சூரியகுமார் உள்ள வந்து ஐ திங்க் ஹி மே சேஞ்ச் திங்ஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். லெட் சி ஹவு இட் கோஸ். ஐ ஆல்சோ வில் கோ வித் யூ பீடா, எனக்கு வேற வழி இல்லை. ஸோ ஐ வில் கோ வித் யூ மும்பை வின்னிங் திஸ். ஆன் தட் நோட், ஃபேண்டசி பிக்ஸ் ப்ளீஸ். ஸோ இப்ப நீங்க நீங்க வழி இல்லைன்னு சொல்லிட்டீங்க, பட் அந்த வழி இல்லைன்னு சொல்லாலும் நீங்க ஒரு டீமை பிக் பண்ணீங்கன்னா தேர் இஸ் அ குட் சான்ஸ் தட் தேர் கோயிங் டு வின். இப்ப இங்க சொல்லிட்டோம் மும்பை தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிஷன்ஸ் வந்து எப்படின்னு சொல்லிட்டோம், அதனால உங்களுக்கு வந்துட்டு நீங்க எப்படின்னா ட்ரை அண்ட் கெட் பும்ரா இன், தட் இஸ் கோயிங் டு பி யுவர் ஸ்ட்ரெயிட் பிக். இஷான் கிஷான் இஸ் டியூ, வார்னருக்கு பேட்ல படுது, திலக் வர்மா பர்டிகுலர்லி சூரியகுமார் இல்லைன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோல ஆடுவாரு, திலக் வர்மா விடாதீங்க. ரிஷப் பண்ட் இஸ் நாட் ஆன் இஸ் சேம் அக்ரஸிவ் ரிஷப் பண்ட், பட் அவர் பயங்கரமா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுறாரு. அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒரு பிளேயர் வந்து பாயிண்ட் கொடுக்காம போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. 4 ஓவர் போடுவாரு, அதுக்கப்புறம் நம்பர் 6 ஆடுவாரு அப்படிங்கும் போது ஒரு பிரில்லியன்ட் ஃபீல்டுன்றதுனால என்னோட 6 picks இஸ் கோயிங் டு பி ஜஸ்பிரீத் பும்ரா, இஷான் கிஷன், டேவிட் வார்னர், திலக் வர்மா, ரிஷப் பண்ட் அண்ட் அக்ஷர் பட்டேல். இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா அந்த 5 முடிச்சு வியூஎஸ்க்கு 11 சொல்லிடுங்க. சூப்பர், எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டீங்க, முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாத்தையும். இதுல வந்து இந்த சைடு வந்து பந்த் சொல்லிட்டீங்க, மிச் மார்ஷ் ஃபார்ம்ல இல்ல, ஆனாலும் பவுலிங்கும் கொடுக்குறாங்க, ஒன் டவுன் வர்றாரு, எடுத்துடணும். பிருத்வி ஷா விட முடியாது, நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட், அவர் லோக்கல் பாய் வேற, மும்பைக்காரரு, அதனால விட முடியாது. ஸோ பிருத்வி ஷா, மிச் மார்ஷ், ரோஹித் சர்மா போன தடவை சொல்லி டக்கு, இருந்தாலும் டே மேட்ச்சு வான்கடையில் ரோஹித் சர்மா மிஸ் பண்ணிட முடியாது. சூரியகுமார் யாதவ் வந்தா மேபி சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா ரெண்டு பேர்ல ஒருத்தர் எடுக்கலாம். திலக் வர்மா பீடாக் சொல்லிட்டாரு. ஸோ நான் இப்போதைக்கு சொல்ற 3 வந்து பிருத்வி ஷா, மிச் மார்ஷ், ஒன் அவுட் ஆஃப் ரோஹித் ஆர் ஸ்கை, ஹூவர் பிளேஸ், ஸ்கை ப்ரிஃபர்ட், இல்லாட்டி ரோஹித் சர்மா. இன்னும் 2 வந்து கலீல், அவர் வந்து லிஸ்ட்ல இருக்காரு, ஆரஞ்சு கேப் லிஸ்ட்ல இருக்காரு. ஃபர்ஸ்ட் சரியா போடல, அதுக்கப்புறம் நல்லா போட ஆரம்பிச்சாரு. ஸோ கலீல வந்து மிஸ் பண்ண முடியாது. பீடாக் சொல்ற மாதிரி நபி விளையாண்டாருன்னா நபியை மிஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பா வந்து பவுலிங்கும் வரும், பேட்டிங் பாயிண்ட்ஸும் வரும். அப்படி நபி ஆடல அப்படின்னா முகேஷ்குமார் ஆடினாருனாலும் முகேஷ்குமார் இஸ் நாட் அ பேட் சாய்ஸ், கண்டிப்பா வந்து ஒரு விக்கெட்டோ ரெண்டு விக்கெட்டோ வந்துடும். இதுதான் என்னுடைய பிக்ஸ் பீடாக். ஸோ உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன? ஒரு வழியா பாயிண்ட் வந்துருமா இல்ல? இப்போ உங்களுக்கு இல்ல கேப்டன் மாறுறாரா? இல்ல கேப்டன்லாம் மாற மாட்டாங்க, ஏன்னா இன்னும் வந்து பேனிக் ஆயிடும். இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா 3-3 தோத்துருக்காங்க, நீங்க கேப்டனை மாத்தி அதுக்கப்புறம் சி நீங்க ஒரே ஒரு பாயிண்ட் முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரிவியூல சொல்லுங்க, எனி டீம் கேன் பீட் எனி டீம், தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹஸ் ஹேப்பன் வென் டிசி புட் இட் அக்ராஸ் அகேன்ஸ்ட் மைட்டி சிஎஸ்கே இன் பைசாக் இன் அ கன்வின்சிங் மேனர். அப்படிங்கும் போது உங்களுக்கு நீங்க கேப்டனை மாத்துறீங்க, கேப்டனை மாத்திட்டு திருப்பி அடி வாங்குறான்னா இன்னும் வந்துட்டு இந்த சோசியல் மீடியா, இப்போ சோசியல் மீடியாலாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. 2008 நான் வந்து ஐபிஎல் ஃபர்ஸ்ட் ஆர்சிபிக்கு ஒர்க் போகும்போது இட் இஸ் நத்திங் கால் சோசியல் மீடியாண்டால், ரொம்ப அவ்வளோ நாய்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஃபேன் பேஸ் வந்து அப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்குங்கும் போது இப்போ ஃபேன் பேஸ் பூதாகரமா வெடிச்சிருக்கு. மும்பை இஸ் ஒன் ஆஃப் த ஃபேம்டு ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல 3 தோக்குறீங்க, ஹர்திக் பாண்டியா ஒரு கண்டிஷனோட இங்க வந்திருக்காரு, அவரோட கேப்டன்சியை மாத்தி ரோஹித் சர்மா வராரு, ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு கிரியேட் மோர் பேனிக் இன் த ட்ரெஸ்ஸிங் ரூம். வரதுனால ஐ டோன்ட் சி தட் ஹேப்பனிங். இப்ப இவங்க எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல, இப்ப நுவான் துஷாரா மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு ஜெனுவன் விக்கெட் டேக்கர், இன்னொன்னு சொல்றேன் வானரா இருக்கட்டும் பிருத்திவிஷாவா இருக்கட்டும், போத் ஆஃப் தம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபார் ஸ்ட்ரெயிட் யார்க்கர்ஸ் ஏர்லி ஆன் வித்தின் 10 balls ஆஃப் தேர் இன்னிங்ஸ். அப்படிங்கும் போது உங்களுக்கு நீங்க துஷாரா கூட்ஸியே பாண்டியா வச்சு நீங்க விக்கெட் எடுத்துட்டீங்கன்னா பும்ரான்னு ஒரு முதல ஒண்ணு இருக்கு. முதல லெட் மீ பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, நான் என்ன பண்ண ஒரே ஒரு ஓவர் கொடுத்துட்டு நடுவில் திருப்பி அட்டாக் பண்ணுவேன் அவங்களை செட்டில் ஆக விடாம பும்ராவோட 2 ஓவரை கேன் பிரிசர்வ் இன். இல்ல என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் ஓவர் நுவான் துஷாரா கொடுப்பேன், 2வது ஓவர் ஹர்திக் பாண்டியா கொடுப்பேன், நல்லா வந்துச்சுன்னா பும்ராவை அப்படியே ஒளிச்சே வச்சிருவேன் பவர் பிளேல. இஃப் தோஸ் போலர்ஸ் கேன் பிக் மீ அப் 2 wickets இன் பவர் பிளே, வோன்ட் ஈவன் எக்ஸ்போஸ் ஜஸ்பிரீத் பும்ரா. யோசிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல ஒரு 3 ஓவர் அவர் போட்டாருன்னா 15 ஓவர்ல கேம் முடிஞ்சிடும். ஏன்னா டெல்லியோட பேட்டிங் லைனப்பும் கொஞ்சம் பிரிட்டிலா இருக்கு அப்படிங்கும் போது தட் இஸ் வாட் தே காட் டு டூ. அதுக்கப்புறம் நபி மாதிரி ஒரு ஆள் பாத்தீங்கன்னா பவர் பிளேலயும் போடக்கூடிய திறமை இருக்கு, பவர் பிளேல 1 ஓவர் 8 ரன் போட்டு போயிடுவாரு, பேட்டிங்கும் ஆடுவாருங்கும் போது இவங்க வந்து ஏன் இந்த மாதிரி யோசிக்க மாட்டேன்றாங்க. மும்பைஸ் மேனேஜ்மெண்ட் டாலண்ட் ஸ்கவுட் ஹவ் ஆல்வேஸ் ரேட்டட் த பெஸ்ட் அமங்ஸ்ட் ஆல் 10 பிரான்சைசிங்கும் போது தே ஹவ் ரியலி நாட் ஓக்கன் அப் வென் இட் கம்ஸ் டு
தேர் காம்பினேஷன் ஆர் ஸ்ட்ராட்டஜிக்கும் போது இப்ப வாய்க்கு வந்துருச்சு. இதுக்கு மேல 800 அட்டியும் வாங்கினீங்கன்னா நாளுக்கு நானே திருப்பியும் சொல்றேன் நானே, அவங்க வந்து 6 மேட்ச்ல 5 தோத்தெல்லாம் வந்திருக்காங்க. பட் தட் இஸ் ஹிஸ்டரி நவ். இப்ப 10 டீம், பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், யூ ஹவ் 10 டீம்ஸ் அண்ட் நோ டீம் லுக்ஸ் வெரி வீக். தட் இஸ் வேர் இப்ப பஞ்சாப் கிங்ஸ் ஃப்ரம் நோ வேர் யூனோ தே பேட் தட் ஹிஸ்டாரிக் சேஸ் ஆஃப் 200 அகேன்ஸ்ட் ஜி டீம். அண்ட் யூனோ ஐ ஃபெல்ட் தட் தி கேம் வாஸ் லாஸ்ட் ஆஃப்டர் 10 ஓவர்ஸ் போது. They have to come back, they have to play the right combination, they are playing at home. If Surya Kumar comes back, that is going to be a great bonus for them. We all expect Mumbai to come back, only then Mumbai and CSK won't be in top 6 until after 7-8 games. And the IPL is bored, no matter what. I will tell you, if they win, they will win. Fine, but still, in the top 6, in Mumbai CSK, they are fighting for wooden spoon. The IPL is bored, to be very honest with you. I hope that won't be the case here when it comes to Mumbai Indians. We have not opened their account after 3 games. Hopefully, they will open their account. They will really give a strong signal to their fans and also to the rest of the IPL team. They are back in style, Abdina. Until we come back and come up with a preview or review on IPL to entertain you, thanks a lot and bye-bye.